அது ஒரு இடம். அந்த இடத்த உங்களால் கண்ணால் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த இடத்துக்கு பக்கத்தில் நீங்கள் போனதும் அந்த இடம் உங்களை வா வா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கவர்ந்திழுக்கும். அந்த இடத்துக்குள்ள நீங்கள் ஒரு முறை போயிட்டு வரலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் திரும்பி வரவே முடியாது. அப்படி அந்த இடத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த இடத்துக்குள்ள போக முன்னாலேயே நீங்கள் காலி ஆகிடுவீங்களாம். அந்த இடம் என்னன்னு தெரியுமா? இருங்க சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். இந்த இடத்தோட பெயர் பிளாக் ஹோல். இதை கருந்துளை, கருங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்க் வீடியோவில் பிளாக் ஹோல்ஸ் பற்றி பேச சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? அதுக்காகத்தான் இந்த வீடியோ. பிளாக் ஹோல் அப்படின்னு அந்த பேரை சொன்னதும் பிளாக் ஹோலை பற்றி எதுவுமே தெரியாதவங்களுக்கு அந்த இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும். அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன். நம்ம எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? எர்த்தில். எர்த் அப்படிங்கிறது என்னது? ஒரு பிளானட். இது எங்கே இருக்குது? சூரிய குடும்பத்தில் இருக்குது. இந்த சூரிய குடும்பம் எங்கே இருக்குது? மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேலக்ஸியில். இந்த கேலக்ஸிகளை எல்லாம் உள்ளடக்கியதான் என்னது? ஒரு யூனிவர்ஸ். கரெக்டா? ஸோ யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அண்டத்தில் நிறைஞ்சிருக்கிற கேலக்ஸியில் தான் பிளாக் ஹோல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிளாக் ஹோலுக்கு ஒரு எல்லை இருக்குது. அது வந்து ஈவன் ஹாரிசான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ள ஒளி சவுண்ட் எது போனாலுமே அதால் திரும்பி வெளியே வர முடியாது. இது வந்து ரொம்ப வலுவான ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்கு. இந்த பிளாக் ஹோலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரியாது. நமக்கே தெரியும் லைட் எவ்வளோ ஸ்பீடாக ட்ராவல் ஆகும்னு. நம்ம சயின்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்போம். அந்த லைட் இந்த பிளாக் ஹோலை ஹிட் பண்ணா கூட அதால வெளியே வர முடியாதான். இந்த பிளாக் ஹோலுக்கு கன அளவோ மேற்பரப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே நிறைய மாஸ் இருக்கனால இது வந்து முடிவிலான அடர்த்தியை கொண்டிருக்கு. இவ்வளோ பயங்கரமான பிளாக் ஹோல்ஸ் எப்படி உருவாச்சுன்னு தெரியுமா? சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்டம் உருவான நேரமே சின்ன சின்ன பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் தோன்றியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல்ஸை பாரம்பரிய நட்சத்திரங்களோட பரிணாமத்தின் இறுதி கட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்டார் இறக்குற நேரத்தில் ஒரு பிளாக் ஹோல் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்டார் விழுந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிளாக் ஹோல் உருவாயிடுச்சு. இதே இடத்துல பல பல ஸ்டார்கள் வந்து இறந்து விழுந்துனா அந்த இடத்துல ஸ்டார்களோட ஒரு வெடிப்பு ஏற்படுமா? இதை வந்து சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய ஸ்டார் வெடிப்புகளை ஹைப்பர்னோவா அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் ஹோல்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்ணால் எக்ஸாக்டாக பார்க்க முடியாது. பட் இதை வந்து புரிஞ்செடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பிளாக் ஹோலில் பயங்கரமான ஈர்ப்பு சக்தி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இந்த ஈர்ப்பு சக்திக்கு உட்பட்டு ஒரு தொகுதி விண்மீன்கள் வந்து இந்த பிளாக் ஹோலை அதோட மையத்தை நோக்கி சுற்றி வருமா? இப்படி அந்த விண்மீன்களோட இயக்கத்தை அவதானிப்பதோட மூலம் இங்கே பிளாக் ஹோல்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சிடலாம். இதை வந்து புவியில் உள்ள விண்வெளி தொலைநோக்கிகளை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில நேரங்களில் இந்த கருங்குழிகள் வந்து அண்ட வெளியில் இருந்து அல்லாட்டி பக்கத்தில் இருக்கிற விண்மீன்களில் இருக்கிற வளிமங்களை கவர்ந்து இழுக்குமா? இப்படி கவர்ந்தெழுக்கிற நேரத்தில் அந்த வளிமங்கள் வந்து கருங்குழியை ரொம்ப வேகமாக சுற்றியபடி உள்ளே போகிற நேரத்தில் இதில் உள்ள வெப்பநிலை வந்து ரொம்ப பயங்கரமாக அதிகரித்து இங்கே வந்து ரொம்ப பெரிய அளவில் கதிர்வீச்சு வெளிவருமா? இப்படி பிளாக் ஹோல்ஸுக்குள்ளண்டு வெளிவர கதிர்வீச்சுக்கு ஹேக்கிங் கதிர்வீச்சு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா இதை பற்றி முதல்ல கணித்தவர் வந்து ஸ்டீஃபன் ஹேக்கிங்ஸ். நம்ம நாசாவை மாதிரி இருக்கிற யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சின்னு சொல்லுதுன்னா, இந்த பிளாக் ஹோல் வந்து சன்னை விடவும் 4 மில்லியன் டைம்ஸ் வந்து ரொம்ப மேசிவாக இருக்குதுனும், இதை சுற்றி ஹாட் கேஸ் வந்து இருக்குதுனும் சொல்கிறாங்க. பிளாக் ஹோல்ஸோட சைஸை பொறுத்து இதை வந்து மூணு விதமாக பிரிச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீமார்டியல் பிளாக் ஹோல். இது வந்து ரொம்ப சின்ன பிளாக் ஹோல். இதோட சைஸ் வந்து ஆட்டமோட சைஸ்ல இருந்து மவுண்டனோட மாஸ்கர் சைஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்து ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ். இது வந்து ஒரு ஸ்டார் இறக்குற நேரத்தில் உருவாக்கப்படுற ஒரு பிளாக் ஹோல்.
இந்த பிளாக் ஹோல் வந்து சன்னை விடவும் 20 மடங்கு ரொம்ப மேசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் வந்து மில்கிவே கேலக்சியில் மட்டுமே டசன் கணக்கில் சிதறொண்டு கிடக்குதான். மூணாவது டைப் வந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ். இது வந்து சன்னை விடவும் 1 மில்லியன் டைம்ஸ் ரொம்ப மேசிவாக இருக்குமா. நம்ம மில்கிவே கேலக்சிக்கு நடுவில் ஒரு சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் இருக்கான். அதோட பேர் சகிட்டாரியஸ் ஏ. இதோட மாஸ் வந்து பார்த்தோன்னா 4 மில்லியன் சூரியனோட மாஸ் இருக்குமா. அண்ட் இதுக்குள்ள பல மில்லியன் பூமியை ஒழிச்சு வைக்கலாமா. அந்த அளவுக்கு பெருசாக இருக்குதான் இந்த சூப்பர் மாசிவ் பிளாக் ஹோல் சகிட்டாரியஸ் ஏ. இந்த பிளாக் ஹோலுக்குள்ள ஒருக்கா போயிட்டா திரும்பியே வர முடியாதான். இதை வந்து நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் ஹோல் வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து ஈர்த்து அது வந்து மூழ்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோல்ஸ் பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் இப்போ தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், ஒருவேளை நம்ம பிளாக் ஹோலுக்குள்ளே போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பிளாக் ஹோலில் ஜம்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து உங்களோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து உங்கள் பாதங்களில் இருக்கிறது ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே நம்ம கம்ப்ளீட்டாக போக்குமுன்னாலே நம்ம இறந்துருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி வந்து வெவ்வேறு திசைகளை நோக்கி எலாங்கினேட் ஆகி சிதறண்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தோணும், அப்படி அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு. அந்த ஹோல் பிளாக் கலரில் இருக்கிறனால தான் அதுக்கு பிளாக் ஹோல்னே பேர் வச்சாங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. ஒரு லைட் அதுக்குள்ளே போனால் கூட அதில் வெளிவர முடியலை. ஸோ அந்த லைட்டையும் அது பிடிச்சி என்ன செய்யுது அப்படிங்கிறதும் சயின்டிஸ்டால் சொல்ல முடியாத விளக்கமாக தான் இருக்குது. இந்த ஹோலில் வெளிச்சம் இல்லை, பட் இந்த ஹோல் எம்டியாகவும் இல்லை. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹோலில் நிறைய மேட்டர் வந்து ஒரு சிங்கிள் பாயிண்டில் வந்து கண்டென்ஸ்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை அவங்க சிங்குலாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக் ஹோலுக்குள்ளே அவங்க போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பார்க்க முடியாது. ஸோ அவங்க யூகிச்சு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வழியாக பிளாக் ஹோல்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியாத தகவல்களை ஓரளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி. ஸ்டே பிளஸ்ட்.